நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் 1D ஏ கெபாசிட்டர் மின்தேக்கி மட்டுமே உடைய ஏசி சுற்று அப்படிங்கிற ஹெட்டிங் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு ஹெட்டிங்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் 1D ஏ ரெசிஸ்டர் பார்த்தோம். அடுத்தது ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் 1D ஏ இண்டக்டர் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கெப்பாசிட்டர் மட்டும் இருக்கிற சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கரண்ட்டுக்கு வோல்டேஜுக்கு என்ன ரிலேஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, இங்கே வந்து ஒரு கெப்பாசிட்டர் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். 2 பேரலல் பிளேட்ஸ் தான் கெப்பாசிட்டர். அதை வந்து ஒரு ஏசி பேட்டரி கூட நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம். கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் சி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இந்த பேட்டரியை ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் வந்து கெப்பாசிட்டருக்கு வந்து அப்ளை ஆகும். ஸோ கெப்பாசிட்டருக்கு அப்ளை ஆகிற வோல்டேஜை நீங்கள் என்ன எழுதிக்கலாம், V ஈக்குவல் டு இன்ஸ்டன்டேனியஸ் அப்ளைடு வோல்டேஜ் இல்லையா, அப்ளைடு இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் V ஈக்குவல் டு Vm சைன் ஒமேகா டி. இட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இது நம்ம கொடுத்த அப்ளை பண்ண வோல்டேஜ். ஸோ நீங்கள் ஒரு வோல்டேஜ் இங்கே சப்ளை பண்ணோடனே க்யூ அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் சோர்ஸ்லேருந்து டுவோர்ட்ஸ் தி கெப்பாசிட்டர். அப்போ கெப்பாசிட்டரில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டோரேஜ் ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது, ஸ்டோரேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் பண்ணுற கேரக்டர் வந்து அதுக்கு இருக்குது. அப்போ அந்த ஸ்டோரிங் ப்ராசஸை கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ இந்த கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸை நீங்கள் எப்படி எழுதுவீங்க, சி ஈக்குவல் டு கியூ பை வி அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா. சரி, அப்போ எனக்கு இந்த V வேணும். அப்போ V ஈக்குவல் டு என்னன்னு எழுதிடலாம், V ஈக்குவல் டு கியூ பை சி அப்படின்னு எழுதலாம். இது கெப்பாசிட்டருக்கு கிடைச்ச வோல்டேஜ். இது வந்து நீங்கள் அப்ளை பண்ண இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் V. கியூ பை சி அப்படிங்கிறது கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக ஃபார்ம் ஆன வோல்டேஜ். ஓகே, ஸோ அப்போ அந்த வோல்டேஜோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கலாம், V ஈக்குவல் டு கியூ பை சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் எடுத்துக்கிட்ட இந்த வியும் அப்ளைடும் அண்ட் ஃபார்ம் ஆன அந்த கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக ஃபார்ம் ஆன அந்த வோல்டேஜ் கியூ பை சியும் என்ன ரிலேஷனில் இருக்கும் அப்படின்னா, நம்ம அந்த வோல்டேஜ் கிர்ச்சாஃபோட லூப் ரூலை வந்து இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணி செக் பண்ணிடலாம். அப்போது கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் எடுத்துக்கிறீங்க. கிர்ச்சாஃபோட லூப் ரூல் வந்து நமக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும், அதாவது the algebraic sum of potential differences in any closed circuit is equal to 0. ஒரு மூடப்பட்ட சுற்றில் உள்ள மொத்த மின்னழுத்த வேறுபாடுகளினுடைய மதிப்பு சுழியாகும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இது ரெண்டையும் அதே போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் வேல்யூ என்னவா இருக்கும், தட் இஸ் வி மைனஸ் கியூ பை சி ஈக்குவல் டு 0. நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியதே நம்ம கரண்ட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கரண்ட்டோட ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து என்னென்னு எடுத்துக்கலாம், ஐ ஈக்குவல் டு டிக்யூ பை டிடி. ஸோ இதில் உங்களுக்கு கியூவோட வேல்யூ வேணும். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு டி பை டிடி ஆஃப் வி ஆல்ரெடி நோ தட் சி ஈக்குவல் டு கியூ பை வி அண்ட் கியூ ஈக்குவல் டு சிவி. அப்போ கியூக்கு பதில் என்ன சப்ஸ்டியூஷன் பண்ணலாம், சிவி அப்படின்னு நீங்கள் சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கலாம். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு டி பை டிடி ஆஃப் சி இன் டு விக்கு ஈக்குவேஷன் நமக்கு என்ன தெரியும், விஎம் சைன் ஒமேகா டி. இதில் சி விஎம் எல்லாம் கான்ஸ்டன்ட், வெளியே எடுத்துருங்க. அப்போ சி விஎம் இன்டு டி பை டிடி ஆஃப் சைன் ஒமேகா டி இல்லையா. இப்போ இந்த சைன் ஒமேகா டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், ஐ ஈக்குவல் டு சி இன்டு விஎம். சைன் ஒமேகா டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆயிரும், காஸ் ஒமேகா டி. அகெயின் ஒமேகா டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இன்டு ஒமேகா இல்லையா. சரி, அப்போ இதில் இந்த ஒமேகா வந்து இங்கே கான்ஸ்டன்ட், முன்னாடி எடுத்துருங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஐ ஈக்குவல் டு சி விஎம் ஒமேகா இன்டு காஸ் ஒமேகா டி அப்படின்னு எழுதலாம். இதில் விஎம் மட்டும் வச்சுட்டு இந்த சி ஒமேகா டினாமினேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு விஎம் டிவைடட் பை டைரெக்டாக சி ஒமேகா கொண்டு வந்தீங்கன்னா தப்பாயிரும். அப்போ எப்படி எடுத்துக்கணும், 1/C ஒமேகான்னு எழுதணும். ஏன்னா 1/C ஒமேகாவை இங்கே மேலே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆயிரும், இதே பழைய டேர்ம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ இன்டூ காஸ் ஒமேகா டி அப்படின்னு எழுதணும். இப்போ எதுக்காக இந்த கரெக்ஷன் நம்ம பண்ணோம் அப்படின்னா, இந்த ஒரு ஒரு ஆர்டர் நமக்கு தேவைப்படுது.
நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஓம்ஸ் லா படி V equal to I into R and I equal to V by R. So, peak value of voltage, resistance of capacitor, உங்களுக்கு ரெண்டும் இங்கே இருக்குது. அப்போ இது வந்து ஒரு கரண்ட்டோட பீக் வேல்யூ எடுத்துக்கலாம். இங்கே 1/C ωங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர். இதோட பேர் வந்து கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது மின் தூண்டியினுடைய மின் எதிர்ப்பு. அதே போல் இங்கே வந்து இது என்னன்னு சொல்லலாம், மின்தேக்கியினுடைய மின்மறுப்பு. ஒரு மின்தேக்கியானது மின்னோட்டத்திற்கு அளிக்கக்கூடிய எதிர்ப்பு அல்லது மின் தடை. இங்கே வந்து 1/C ω அப்படிங்கிற டேர்மில் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, அதை நம்ம அனலைசேஷன் கடைசியில் பார்த்துக்கலாம். இப்போ சப்ஸ்டிடியூஷன் கொடுங்க. அப்போ ஐ ஈக்குவல் என்ன எழுதலாம், ஐஎம் காஸ் ஒமேகா டி அப்படின்னு எழுதலாம். சரி, இப்போ காஸ் ஒமேகா டி இஸ் நத்திங் பட் காஸ் டீட்டா இல்லையா. அப்போ காஸ் டீட்டா ஈக்குவல் டு உங்களுக்கு என்னென்னு தெரியும், சைன் 90 பிளஸ் டீட்டா. இங்கே சப்ஸ்டிடியூஷன் பண்ணுங்கள், ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி பிளஸ் பை பை டூ. ஸோ வி ஈக்குவல் டு என்ன எழுதலாம், விஎம் சைன் ஒமேகா டி அப்படின்னு வந்து நம்ம இந்த இடத்துல எழுதலாம். ஸோ இங்கே உங்களுக்கு கரண்ட்டோட ஈக்குவேஷனும் வோல்டேஜோட ஈக்குவேஷனும் கிடச்சிருக்கு. இது ரெண்டுக்கும் ஃபேஸ் என்னன்னு செக் பண்ணி பாருங்கள். வோல்டேஜை விட கரண்ட்டு 90 டிகிரி லீடிங்கில் இருக்குது, பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நீங்கள் ஃபைனலாக ரிசல்ட் எழுதும்போது கடைசியில் வந்து ரிசல்ட்டில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, த கரண்ட் லீட்ஸ் தி வோல்டேஜ் பை 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 டூ. மின்னோட்டமானது மின்னழுத்த வேறுபாட்டை விட 90 டிகிரி கட்ட அளவில் முன்னோக்கி உள்ளது. ஏன்னா 90 டிகிரி லீடு ப்ளஸ் பை பை டூவில் இருக்குது. இப்போ கரண்ட் லீட் பண்ணிடுச்சு இல்லையா, கரண்ட் லீட்ஸ் தி வோல்டேஜ் பை 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 டூ. ஓகே, இப்போ இதில் நம்ம ஃபேஸ் டயக்ராம் ஃபேஸர் டயக்ராமும் அண்ட் வேவ் டயக்ராமும் நம்ம ட்ரா பண்ணி காமிக்கிறோம். எப்பவும் போல் இந்த இடத்துல டீட்டா இன் எக்ஸ் ஆக்சஸ் ஃபஸ்ட்டு வோல்டேஜோட வெக்டர் ஃபார்ம் காமிச்சிருங்க. நம்ம எடுத்துருக்கிறது ஓஏ இல்லையா, அந்த ஓஏங்கிறது என்னவாக இருக்கும், இது வந்து வோல்டேஜ் எப்போவுமே நம்ம காமிப்போம். அப்போ விஎம் ஓஏ வெக்டார்ங்கிறது நத்திங் பட் பீக் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் விஎம். இப்போ இதே போல் நீங்கள் கரண்ட் வரையணும். இங்கே கரண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், லீடு இல்லையா, வோல்டேஜை விட 90 டிகிரி லீடு. அப்போ நீங்கள் இதை எங்கே காமிக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல லீடில் காமிப்பீங்க. ஏன்னா 90 டிகிரி முன்னாடி அட்வான்ஸ்டாக இருக்குது. இது வந்து கரண்ட்டோடது, இதை ஓபி அப்படிங்கிற வெக்டாரில் காமிச்சிடலாம். இதோட பீக் வேல்யூ நீங்கள் என்னென்னு எடுத்துக்குவீங்க, ஐஎம் இல்லையா. சரி, ஓஏங்கிறது விஎம், ஓபிங்கிறது ஐஎம். இப்போ இந்த ப்ரொஜெக்ஷனை வந்து ஒய் ஆக்சஸில் நீங்கள் எவ்வளோன்னு பாருங்கள். இதோட ப்ரொஜெக்ஷன் வோல்டேஜோட ப்ரொஜெக்ஷன் ஒய் ஆக்சஸில் இந்த லென்த் என்ன நம்ம சொல்லிடலாம், விஎம் சைன் ஒமேகா டி. அதே போல் இந்த ஐஎம் அப்படிங்கிறது வந்து சாரி, இந்த ஓபியோட இந்த ப்ரொஜெக்ஷன் அதாவது கரண்ட்டோட ப்ரொஜெக்ஷன் ஒய் ஆக்சஸில் நீங்கள் என்னென்னு எடுத்துக்கலாம், அதாவது இந்த லென்த்து. இதை என்ன எழுதிடுவீங்க, தட் இஸ் ஐஎம் சைன் ஒமேகா டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா. சாரி, ஐஎம் சைன் ஒமேகா டி. ஓகே, இந்த இடத்துல இது வந்து டீட்டா. ரெண்டு பேர் கடையில் இருக்க ஆங்கிள் எவ்வளோ, 90 டிகிரி. இப்போ நீங்கள் வரைஞ்சிருக்கிறது என்ன டயக்ராம், ஃபேஸர் டயக்ராம், ஃபேஸர் டயக்ராம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வரைய வேண்டியது என்ன டயக்ராம்னா, வேவ் டயக்ராம் நம்ம காமிக்கணும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணிடலாம், வோல்டேஜை டயக்ராமில் கொண்டு வந்துடலாம். ஸோ இது வோல்டேஜ். இப்போ கரண்ட் வரையும் போது வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அப்போ கரண்ட்டு 90 டிகிரி லீடில் வரையணுமா. இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வோல்டேஜ் ஜீரோவில் இருக்கும்போது கரண்ட்டோட ஃபேஸ் என்னவாக இருக்கும், ஸ்டார்டிங்கே 90 இருக்கும். அப்போ இங்கே இருக்கும். அப்போ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேருந்து நீங்கள் சொல்லணும். ரியல் வேவ் வரைஞ்சி காமிக்க ட்ரை பண்ணிங்கன்னா இங்கே வரையணும். அப்போது இது வந்து 5/2 அப்படிங்கிற ஃபேஸ், இந்த 5/2 லீடில் இருக்குது. அப்போ இது ஜீரோ போடும்போது இது ப்ளஸ் 90. அப்போ வோல்டேஜ் வந்து 90 போகும்போது இது ரீச் தி 180, அண்ட் வோல்டேஜ் ரீச்சஸ் தி 180 and the current touches the 270, and when the voltage reaches 270 current completes one full wave 360 touch பண்ணிருது. அப்ப 90 டிகிரி வோல்டேஜ் விட கரண்ட் லீட்லயே இருக்கு அப்படிங்கறத இங்க நம்ம வேவ் டயகிராம்ல காமிச்சறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது 1/C ω அப்படிங்கற கரெக்டர். 1/C ω நாம என்னன்னு சொல்லியிருக்கோம்,
ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர், ஒரு மின்தேக்கியினுடைய மின் எதிர்ப்பு அல்லது மின் மறுப்பு. அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் சிம்பிள் இதை எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா எக்ஸ் சி அப்படின்னு நம்ம காமிக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னென்னு தெரியும், ஒன் பை சி ஒமேகா. இதில் ஒமேகாங்கிறது என்ன அப்படின்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், தட் இஸ் நத்திங் பட் ஆங்குலர், சரி ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி, தட் இஸ் நத்திங் பட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு எடுத்துக்கலாம், 2π டிவைடட் பை டி. ஒன் பை டைம் பீரியடுங்கிறது என்ன, ஃப்ரீக்குவென்சி. அப்போ 2πf அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை இதில் சப்ஸ்டிஷன் பண்ணுங்க, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை சி இன்டு 2πf. இப்போ ரிலேஷன் செக் பண்ணுங்கள், எப்படி டிசிக்கும் ஏசியும் கெப்பாசிட்டர் வழியாக பாஸ் பண்ணால் அதோட பிஹேவியர் என்ன, அதோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபார் டிசி இல்லையா, ஒரு ஸ்டெடி டிசி வந்து கெப்பாசிட்டர் வழியாக பாஸ் ஆச்சுன்னா ஃப்ரீக்குவென்சி என்னவாக இருக்கும், டிசிக்கு ஜீரோ. அப்போ இதில் ஜீரோன்னு போட்டிங்கன்னா என்னாயிரும், எக்ஸி ஈக்குவல் டு ஒன் பை ஜீரோ, தட் இஸ் நத்திங் பட் இன்ஃபைனட். அப்போ இன்ஃபைனட் ரெசிஸ்டன்ஸை ஆஃபர் பண்ணுது யாருக்கு, டிசி பாஸ் ஆகும்போது. அப்போ இட் நாட் ஒர்க்ஸ் இன் தி டிசி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போது ஏசி அனுப்புனீங்கன்னா, ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அனுப்புனீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, ரிலேஷன் பாருங்கள், இதில் சி டூ பை இதெல்லாம் கான்ஸ்டன்ட். அப்போ எக்ஸி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்குவென்சி. இஃப் யூ ஆர் இன்க்ரீஸிங் தி ஃப்ரீக்குவென்சி, தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பை தி கெப்பாசிட்டர் வில் டிக்ரீசஸ். ஃபார் ஹை ஃப்ரீக்குவென்சி தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் வில் பி வெரி வெரி லோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இது சப்போர்ட் பண்ணுது, அப்போ ஏசியை தான் நல்லா சப்போர்ட் பண்ணும் கெப்பாசிட்டர், டிசியில் ஃபங்க்ஷன் ஆகாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் என்னன்னு சொல்லலாம், ஓம் தான். ஏன்னா அதுவும் ரெசிஸ்டன்ஸோட ஒரு ஃபார்மேட் தான், இப்போ அதோட யூனிட் என்னவாக இருக்கும், ஓமாக தான் இருக்கும். ஸோ ஃபைவ் மார்க்கில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்கக்கூடிய க்வெஸ்சன், படிக்க வேண்டிய ஒரு க்வெஸ்சன். தேங்க்யூ.